ஹே யூடியூபர்ஸ்களே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மெரினா பீச் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நினைவிடத்துக்கு போகிறதா சொல்லியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். இந்த நினைவிடம் வந்து செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களுடையது. ஜெயலலிதா எம்ஜிஆருடைய நினைவிடம் ஒன்றா இருக்கும். கருணாநிதி அவர்களுடையதும் அண்ணாவுடையதும் தனியாக இருக்கும். அதோ ஏடிஎம்கே ஒரு சைடு, டிஎம்கேக்கு ஒரு சைடு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரொம்ப ஏற்கனவே லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்க நினைவிடத்துக்கு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இது எடுத்துருந்தோம். இங்கே ஒரு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு யூனிகானோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. யூனிகான் என்னன்னு நீங்கள் கேட்குறது புரியுது, அதாவது ஒரு பறக்கும் குதிரையோட பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சைஸுங்கிறது. இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த உள்ளே போயிட்டு வெளில வர வரைக்குமே வந்து இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் தான் எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி ஷேக்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஃபோக்கஸ்டாக இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. சும்மா ஜஸ்ட் நம்ம ஒரு வழிக்குள்ளே உள்ளே போகிறோம். உள்ளே போய் ஒரு 10 அடி தாங்க எடுத்து வச்சுக்கோங்க. டமால்னு ஒரு சத்தம் என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தோம்னா நம்ம கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட் என்ட்ரி. சரி ஓகே, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது, சீக்கிரம் போயிட்டு பார்த்துருவாங்க பா அப்படின்ட்டாங்க. ஓகே ரைட்னு போயிட்டு வந்து அந்த ஸ்பைடர் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு கேஷ் படிக்கிற மாதிரி, அதான் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி. ப்ளஸ் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற லைட்னிங் வந்து டிஎம்கேயோடது, கலைஞர் மட்டும் அண்ணாவுடையது. இது வந்து ஜெயலலிதா மட்டும் எம்ஜிஆர் அவர்களுடையது. ஸோ இதுவே வந்து பல கிலோமீட்டர் தூரம், என்னடா இன்னும் 2 கிலோமீட்டர் மாதிரி தூரம் இருந்துச்சு, அவ்வளோ தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது, இன்னும் எப்போ தான்ப்பா வரும் அப்படின்னாங்க. இது வந்து டிஎம்கே அண்ணா, இது வந்து ஏடிஎம்கே, இது வந்து டிஎம்கே உடது இந்த பொசிஷன், இந்த இந்த கேட்டுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே உடது. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லி இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம இருக்கிற லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளால் ஒன்று தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் என்ன வந்து கோச்சிக்காதீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ஜிஆருடைய ஸ்டாச்சு இருந்துச்சு. ஸ்டாச்சுவில் வந்து நிறைய டூரிஸ்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து டெய்லியும் மெயின்டைன் பண்ணிட்டு ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நடந்து ஃபைனலாக வந்து அடைஞ்சிட்டோம். இதை வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி, எங்கள் அப்பாலாம் வந்து இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நிறைய பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஏங்க நீங்கள் சமாதிக்கு போகிறீங்க, சமாதிக்கு போகிறனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஸோ மெரினா பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இங்கே வந்திருக்கோம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு முன்னாள் ஒரு ஏன்னா இவ்வளோ ஒரு அவங்க செஞ்சுருக்காங்க, தமிழ்நாட்டுக்காக செஞ்சுருக்காங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட் சார்பில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. கோல்டன் ஃபாண்ட்டில் வந்து பாரத ரத்னா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது, அவங்களோட ஃபோட்டோ இருந்துச்சு. இங்கே தான் வந்து அவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க, நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் வீடியோஸ் ஏகப்பட்டு எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் டைம் ஆகிடுச்சா, சரி கிளம்புங்க சொல்லி இந்த போலீஸுமே வந்து விரட்டிகிட்டு இருந்ததுனால அடுத்தது ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்டர் ஆக போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இது பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பித்தோம். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறு நடக்க ஆரம்பித்தோம். அதையும் நம்ம அடைஞ்சிட்டோம். அதோடைய ஆர்கிடெக்சர் டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப வைடாக இருந்துச்சு. ஏன்னா அது முன்னாடி கட்டினது, இதுக்கு அதுக்கப்புறமா இப்போ தான் 2020 தானே பண்ணாங்க, 2019 தானே பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ இதில் வந்து அன்றைக்கி நாங்கள் போகிறப்போ லேட் ஆகிடுச்சுங்கனால லைட்லாம் எதுவும் இல்லை, வெளிச்சம் இல்லைங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் இது கவர் பண்ண முடியல. அதே ஃபாண்ட்டு அதே ஷேப்பு அதே இதில் பண்ணியிருந்தாங்க. என்ன அங்கே ஸ்டாச்சு இருந்துச்சு, இங்கே வந்து ஃபோட்டோ இருந்துச்சு. இங்கேயுமே வந்து அதை விட அதிகமாக கூட்டம் இருந்தது. கூட்டத்தில் நிறைய பேர் வந்து செல்ஃபீஸ் வீடியோஸ் அது இதுன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சின்ன என்னப்பா வந்த டூரிஸ்ட்டு தான் ஃபோட்டோ செல்ஃபீஸ் எடுக்கிறாங்க, ஒரு டூரிஸ்ட்டு கூட நம்மளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டமாக ஒருத்தர் பிடிச்சி நம்ம மட்டும் ஃபோட்டோ எடுத்தாமல் போனால் சரியாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க ஐயா நம்மளும் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்து ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்க்குறப்ப தான் அவர் கரெக்டாக வந்து என்ன பண்ணார், இது பண்ணார், ஏ யாருக்கிட்ட எங்ககிட்டேயே வா அப்படின்னு சொல்லி நாங்கள் லோ ஆங்கிளில் எடுத்துகிறோம். ஓகே இவங்க தான் வந்து நம்ம கூட வந்த பார்ட்னர்ஸ் இன் கிரைம். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்களா நம்மள்கிட்ட எடுக்க முடியாதுன்ட்டு அவங்க போய்ட்டு அங்கே அந்த ஜெயலலிதா அம்மாவோட எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, இப்போ அவங்க என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னு தெரியுமா, எப்பா எவ்வளோ பெரிய பில்டிங்கில் இது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கேட்காம இருக்கலாம் ஆனால் எனக்கு கேட்டுடிச்சிடாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு, ஸோ எல்லாருமே வந்து நம்ம கிளம்புங்க க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. சரி வாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். வந்து அதே சப்வே வழியாக கீழே இறங்கி சேப்பாக்கம் ஸ்டேடியம் எல்லாம் பார்த்தோம். இங்கே தான் சிஎஸ்கே மேட்ச் நடக்குமா, இங்கே இல்லைங்க சேப்பாக்கமில், இது வந்து சப்வே தான். சப்வேயில் வந்து ஏகப்பட்ட கடைகள், சின்ன கடைகள் இருந்துச்சு. ஐஸ்கிரீமு, அந்த மொபைல் ஷாப்ஸு, ஹெட்ஃபோன் ஷாப்ஸ், இந்த அக்சசரிஸ் அது இதுன்னு இருந்தது. சரி நம்ம அதான் முன்னாடி வீடியோவில் பார்த்தாச்சே, இதுக்கு ஒரு 8 பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இதோடைய மெரினா பீச் வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சாப்பிட்ருப்போம், நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அதோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை நம்ம சேனலில் இருக்கும் போய் தேடி பாருங்கள். ஓகே நெக்ஸ்ட்டு வந்து
நாங்கள் இந்த சப்வே வழியாக வெளியில் வந்துட்டு இந்த செப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்கிரீம்லாம் பார்த்தோம் எனக்கு சாப்பிடணும் மூலம்தான் இருக்கேன் என்ன பண்ணுறது எனக்குனா உடம்பு சரியில்லையே சாப்பிட்டு திரும்ப கெட்டு போகிறதுக்கா அப்படின்ட்டு சரி மேலே சப்வேல ஏறி மேலே போனோம் எக்ஸலேட்டரில் ஏறலாம் வாங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக போயிட்டு ஏறி பார்த்தா நான் எக்ஸலேட்டர் வேலையே செய்யலை அடப்பாவீங்கள் அப்படின்ட்டு சரி நான் சென்னையை விட்டு போகிறதுக்குள்ளே எக்ஸலேட்டரில் ஒரு தடவை அதை ட்ராவல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இருந்தோம் ஓகேன்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு போனோம் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மை ஏறிட்டோம் சரி நெக்ஸ்ட் அடுத்த பிளாட்ஃபார்ம் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த எக்ஸலேட்டர் ஒர்க் ஆகுது ஏ உங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸலேட்டரில் ஏறி நின்றுட்டோம் அது வரைக்கும் போனதே இல்லை ஏறினதுமே தடுமாறம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கீழே விழுந்திருப்பேன் ஜஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க அது எப்படின்னா அது அந்த கரெக்டாக அந்த பொட்டிக்குள்ளே நம்ம காலை வச்சுட்டோம்னா அது அப்படி இழுத்துட்டு மேலே போய் விட்டுறோம் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வந்து இது ரொம்ப சப்போஸ் நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா போச்சு அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு நம்ம வந்த இடத்துக்கு வந்தாச்சு அப்படியே ஒரு ஜம்ப் இது எடுத்து காலை வைக்கிறதுமே கொஞ்சம் சேஃபாக தான் வைக்கணும் வயசானவங்களாம் கொஞ்சம் இதாக இருக்கும் சக்கன் ஜம்ப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்ளோருக்கு போயிட்டோம் அந்த என்னது அது என்ன சொல்லுவாங்களப்பா அது நம்ம பிளாட்ஃபார்முக்கு போயாச்சு பிளாட்ஃபார்முக்கு போயிட்டு நம்மளுடைய ட்ரெயின் வந்துடுச்சு ரிட்டர்ன் போகிறதுக்கான டிக்கெட் அதிலே இருக்குது வரத்துக்கு 5 ரூபா போகிறதுக்கு 5 ரூபா அவ்வளோதாங்க இப்போ ட்ரெயினில் ஏறி நம்மளும் ஊரை பார்த்து கிளம்பியாச்சு ஊருன்னா ஊர் இல்லைங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு கிளம்பியாச்சு இன்னும் சில வீடியோஸ் இருக்குது அதில் மீட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ கொடுத்துருக்கோம்